கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி மற்றும் செல்வவரம் சிருஷ்டி வித்யாலயா மெட்ரிக் பள்ளி ஆகியோர் இணைந்து நடத்திய மாவட்ட அளவிலான யோகா போட்டியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவை காலம்பாளையம், தீத்திப்பாளையம், கோவைப்புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கராத்தே, கூடோ, யோகா போன்ற பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி மற்றும் செல்வபுரம் சிருஷ்டி வித்யாலயா மெட்ரிக் பள்ளி ஆகியோர் இணைந்து மாவட்ட அளவிலான யோகா போட்டி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து 4வது ஆண்டாக நடைபெறும் போட்டிகளுக்கான துவக்க விழா அகாடமியின் நிறுவனர் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பள்ளியின் தாளாளர் பொன்னசாமி, செயலாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். இதில் கௌரவ அழைப்பாளர்களாக கிராமிய இசைக்கலைஞர்கள் கார்த்திக், சுரேஷ் மற்றும் பள்ளி முதல்வர் கீதா ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழர் பாரம்பரிய கலைகளுடன் துவக்க விழா நடைபெற்றது. பொது மற்றும் சிறப்பு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 5 வயது முதல் 17 வயது வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இதில் சக்ராசனம், திரிகோண ஆசனம், பத்மாசனம், அலாசனம், மச்சாசனம், சுப்த வச்சராசனம், சிராசானம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆசனங்கள் செய்து அசத்தினர். போட்டிகளில் நடுவர்களாக திருநாவுக்கரசு, வெள்ளிங்கிரி, சரண்யா, பிரியா, பாக்யா, நவநீதன், ஹரிஹரன், கஸ்தூரி, பரமேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் தேர்வு செய்யப்படும் வெற்றியாளர்கள் மாநில அளவில் நடைபெற உள்ள போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் தெரிவித்தார். வணக்கம், என்னோட பெயர் சதீஷ். இன்றைய தினம் பார்த்துட்டீங்க அப்படின்னா தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியும் சிருஷ்டி வித்யாலயா பள்ளியும் இணைந்து 4வது மாவட்ட அளவிலான யோகா போட்டி இன்னைக்கு நடத்த போறோம். இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த யோகா போட்டி சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம இசைக்கலை, அதாவது இன்றைய தலைமுறை அறிந்திடாத கிராம இசைக்கலையுடன் இந்த நிகழ்ச்சி துவங்க உள்ளது. இந்த போட்டி நடத்துகிற முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தலைமுறை மாணவர்கள் வந்துட்டு ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் ஆகட்டும் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்காங்க. கான்ஃபிடென்ட் இல்லாமல், உடல் ஆரோக்கியம் இல்லாமல், கான்ஃபிடென்ட் இல்லாதனால ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. அதனால் சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும் என்ற அந்த பழமொழி கிழங்க, உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் கல்வியிலாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் ஒரு முழுமையான ஈடுபாடு செயல்படும் என்ற நோக்கத்தை உணர்த்துவதற்காக இந்த யோகா போட்டி நாங்கள் வருடந்தோறும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்துட்டு நம்மளுடைய கோல்டன் சர்ஸ் அகாடமியும் சிருஷ்டி வித்யாலய பள்ளியும் இணைந்து இந்த 4வது மாவட்ட அளவில் யோகா போட்டி கண்டக்ட் பண்ணுறோம். பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மனிதர்கள் அனைவருமே இந்த யோகா பயிற்சி தினந்தோறும் செய்யும் பொழுது அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழ முடியும் என்பதை உணர்த்துற விதமாகவும் இந்த போட்டி நடைபெறுகிறது. போட்டியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கோவை மாவட்டத்திலிருந்து பல்வேறு பள்ளிகள் இந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த 2 மாதம் கடந்து நடைபெற கொடுக்குற மாநில அளவிலான போட்டியில் பங்கு பெறுக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது.